சென்னை திருவேற்காட்டில் பாமக சார்பில் நடைபெற்ற மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். தலைவராக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பு யாருக்கு என்பது பற்றி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. கட்சியின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு கிராமம் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக குடிநீர் பிரச்சனைகள், சேலம் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு திட்டம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்த இருக்கிறோம். பாமக 2.0 செயல் திட்டம் மூலம் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை சரி செய்து மக்களின் ஆதரவை பெறுவோம் என்று தெரிவித்திருந்தார். பாமக 2.0 என்ற செயல் திட்டத்தை முன்னிறுத்தி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அந்த திட்டத்தின் சிறப்புகள் என்ன என்ற கேள்வியை பாமக வழக்கறிஞர் பாலுவிடம் முன்வைத்தோம். அவர் கூறியதாவது, 2.0 மாடல் என்ன, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறோம் என்பதற்கான ஆலோசனையில் இருக்கிறோம். இந்த திட்டத்தை விரைவில் அறிவிக்கப் போகிறோம் என்று தலைவர் கூறியிருக்கிறார். அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு உருவாகும் இந்த திட்டத்தில் வருங்கால தமிழகத்திற்கான தேவை என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பிரதானப்படுத்தி அதற்கான வரைவை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். பாமக என்றால் சாதி கட்சி என்று பார்ப்பதை மாற்ற வேண்டும். அந்த வளையத்திற்குள் பாமகவை வளைப்பதற்கான முயற்சிகளை முறியடிக்க வேண்டும். அதற்கான செயல் திட்டம் வகுக்க வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய திட்டங்களாக இதில் இருக்கும். பொதுவாக பாமக அப்படித்தான் இருந்திருக்கிறது. புகையிலை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சமூக நீதி பிரச்சனை, 108 ஆம்புலன்ஸ், கிராமப்புற சுகாதாரம் என எல்லாமே அனைத்து மக்கள் பிரச்சனைக்கான தீர்வைத்தான் பாமக முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் இதை சாதி கட்சி என்ற குறுகிய வட்டத்திற்குள் அடைக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும். அந்த தோற்றத்தை மாற்ற வேண்டும். அதற்கான முயற்சியை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் தலைவர். விவசாயத்தை மேம்படுத்துவது, தமிழக இளைஞர்களின் திறன் மேம்பாடு ஊக்குவிப்பது, இதையெல்லாம் உள்ளடக்கிய திட்டத்தை பாமக 2.0 என்று விரைவில் வெளியிடுவோம் என சொல்லியிருக்கிறார் என்று கூறி முடித்தார் வழக்கறிஞர் பாலு.